المسائل الثلاثة. مونري مسألة كل. المسألة الأولى إفراد الله سبحانه وتعالى بالربوبية وبالأسماء والصفات. أدري مدلاوذي الله تعالى وي அவனுடைய ருபூபியாவை கொண்டும் அதேபோன்று அஸ்மா வசிஃபாத் என்கின்ற அவனுடைய பெயர்கள் பண்புகள் விடயத்திலும் நாங்கள் ஓர்மைப்படுத்துவது. المساله الثانيه افراد الله سبحانه وتعالى بالعباده ان الله لا يرضى ان يشرك معه احد في عبادته لا نبي ولا ولي ولا جني ولا صالح ولا ملك. இரண்டாவது விடயம் அல்லாஹ் تعالىவுடைய பெயர்களிலும் அல்லாஹ் تعالىவை நாங்கள் அவனுடைய வணக்க வழிபாட்டிலே அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்துவது. அவன் அல்லாத வேறு யாருக்கும் நாங்கள் அவர் ஒரு நபியாக இருக்கலாம் சாலிஹான ஒருவராக இருக்கலாம் ஒரு மலக்காக இருக்கலாம் யாருக்குமே என்ன செய்ய முடியாது எங்களுடைய வணக்கத்தை செலுத்த முடியாது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும் அதற்கு அவன் மாத்திரம்தான் தகுதியானவன். المسألة الثالثة البراءة من الشرك وأهله لابد أن المسلم يتميز عن المشركين يبرأ من الشرك وأهله بالقلب إقرار واعتراف أن ما كل عليه الكفار ما كل ما عليه الكفار كفر وضلال باللسان يصرح بلسانه ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم وما أنا من المشركين بالجوارح لا يشارك الكفار في عيادهم واحتفالاتهم وطقوسهم. மூன்றாவது விடயம் நாங்கள் இணை வைப்பாளர்கள் நிராகரிப்பாளர்களிலே இருந்து தூரமாக வேண்டும் அவர்களை விட்டும் நாங்கள் ஒதுங்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்தினால் அதேபோன்று எங்களுடைய நாவினால் அதேபோன்று எங்களுடைய ஏனைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளினால் நாங்கள் காவிர்களை விட்டும் இணை வைப்பாளர்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நான் கைஃபன தஆமல் மஅ கைர் அல் முஸ்லிமீன் மஅ அல் யஹூத் அல் நஸாரா அல் மஜூஸ் அல் பௌதியீன் நாங்கள் எவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்களோடு நடந்து கொள்வது அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பௌத்தர்கள் இவர்களோடெல்லாம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். الناس انقسموا الى ثلاثة اقسام في التعامل مع غير المسلمين قسم يتعدى عليهم بالقتل والسب والشتم واخذ الاموال மனிதர்கள் மூன்று வகையாக பிரிகிறார்கள் காபிர்களோடு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதிலே அதிலே ஒரு கூட்டம் அவர்களை திட்டுவதும் அதே போன்று அவர்களை கொலை செய்வது இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். وقسم يكون كالمشركين يشارك الكفار في عيادهم واحتفالاتهم في طقوسهم وفي لباسهم. எனவே முதலாவது கூட்டம் வரம்பு மீறினார்கள் இரண்டாவது கூட்டம் யாரென்றால் அவர்களோடு ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய விழாக்களிலும் அவர்களுடைய செயல்பாடுகளிலும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். والصحيح الوسط اننا لا نتعدى على الكفار لا بالقتل ولا بالسب ولا باخذ الاموال نفي لهم بالعهود ومع هذا لا نشاركهم في عيادهم واحتفالاتهم. எனவே நடுத்தரமான சரியான நிலைப்பாடு என்னவென்றால் நாங்கள் அவர்கள் மீது வரம்பு மீறக்கூடாது அவர்களை கொலை செய்வதோ திட்டுவதோ இது போன்ற செயல்பாடுகளிலே நாங்கள் ஈடுபடவும் கூடாது அதே நேரத்திலே நாங்கள் அவர்களோடு ஒன்றர கலந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய கொண்டாட்டங்களிலே நாங்கள் ஈடுபடவும் கூடாது நாங்கள் நடுத்தரமாக இருப்பதுதான் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய விடயம். நாங்கள் அவர்களோடு வியாபாரம் செய்யலாம் அல்லாவின் பக்கம் அவர்களை நாங்கள் அழைக்க வேண்டும் நான் சஹலஹும் அவர்களுக்கு நாங்கள் நலவை நாட வேண்டும் உபதேசிக்க வேண்டும் நஹாஃப் அலைஹிம் மின் நார் அவர்கள் நரகத்துக்கு போக கூடாது என்று நாங்கள் அஞ்ச வேண்டும் நுஹிப் லஹும் அல் கைர் வஹு நத்ஹுலு ஃபி தீன் அல் இஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் நலவை நாட வேண்டும் அவர்கள் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்று நான் சஹலஹும் வலா நகஷ் ஹாஉலா நகுல் லஹும் இதா பகீதும் அலா மா அன்தும் அலைஹ் ஃப அன்தும் ஃபி நார் நஸ்அல் அஃபியத் ஸலாம வல்லாஹு அஅலம். நாங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவோம் என்றால் நீங்கள் இதிலே தொடர்ந்து இருந்தால் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் அதனால் உங்களுடைய நலனுக்காக வேண்டி நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று நாங்கள் அவர்களை அழைப்போம் அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன்.